இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் ஊசி எப்படி மாற்றும் பொழுது சரியான ஒரு அமைப்பில் போடணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய தோழிகள் வந்து கேட்டுக்கிட்டது என்னென்னா, ஊசி நல்லா தைச்சிக்கிட்டு இருந்தது, உடஞ்சது, அதை திரும்ப நான் மாற்றினேன், மாற்றின பிறகு தைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் வாட்ஸ்அப்லேயும் அதையே தான் தொடர்ந்து கேட்குறாங்க. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த தனித்தனியாக நான் நிறைய போட்டிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இது தலைப்பு தனியாக இதுக்குன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி சந்தேகம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கொஞ்சம் புரியாமல் குழம்பிடுறாங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அல்லது வீட்டில் யாராவது முன்னோர்கள் மூத்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொல்லியும் கொடுத்துருக்கலாம். அதனால் சில பேர் சமாளிச்சிடுறாங்க, பல பேர் வந்து இதில் புதுசாக இறங்குறவங்களுக்கு நிச்சயமாக வந்து தெரியல. சரிங்களா, முதல்ல நம்ம ஊசியை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் ஊசி நேராக இருக்கா அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. பிறகு நம்ம ஊசியை எப்படி பொருத்தணும் அப்படின்னும் பொழுது நமக்கு நூல் வந்து நுழையிற இடம் நீங்கள் இங்கே தேய்ச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கோடு இருக்கும். நீங்கள் அது எந்த மிஷினாக இருந்தாலுமே, எந்த மிஷினுக்கு போடுற ஊசியாக இருந்தாலுமே கட்டாயமாக இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். இந்த கோடு நம்ம நூலை நுழைக்கக்கூடிய இடமா இருக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா பாதி இடத்துல சுரண்டின மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். தெரியுதுங்களா, இது வந்து பாதி இடத்துல கொஞ்சம் சுரண்டின மாதிரி தெரியும். இந்த இடத்து வழியாக நீங்கள் நூலை கோர்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களோட மிஷினில் நீங்கள் தையல் விழவே விழாது, அப்படியே மீறி விழுந்தாலும் ரெண்டு மூணு குத்துக்கு அப்புறமா திரும்ப திரும்ப நூல் அறுந்து போயிடும். இது வந்து விவரம் தெரியாமல் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கத்தை உங்களுடைய நூலை நுழைக்கக்கூடிய இடமா நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களால் தைக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் இதை வந்து கவனிச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. புதுசாக ஊசியை பொருத்தும் பொழுது கோடு நீங்கள் இப்படி விரலை வச்சு நீங்கள் உங்களோட நகத்தை வச்சு இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கனாலே ஒரு பக்கத்தில் கோடு இருக்கும். அதாவது நடுவில் அந்த ஊசியுடைய நடு பாகத்தில் ஒரு கோடு இருக்கும். சரிங்களா, இந்த கோடு இருக்கிற இடம் நீங்கள் நூலை நுழைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அதை நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஊசியை கழட்டி தான் பார்க்கணும்னு இல்லை, இப்படி நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கனாலே அந்த சொர சொரப்பில் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பக்கம் வழுவழுன்னு இருக்கிற பக்கம் அதுலேயும் பாதி சுரண்டின மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு எதிர்முனையில் இருக்கணும். நம்ம ஊசி கோர்த்து வாங்கக்கூடிய இடத்துல அந்த வழுவழுன்னு இருக்கிற இடம் இருக்கணும். அப்புறம் வந்து பிக்கோ மிஷின்லேயும் இதே அமைப்பு தான். பிக்கோ மிஷினில் ஊசி எப்படி கோர்க்கணும்னா நம்ம எல்லாத்துலேயுமே இப்படி சைட்லேருந்து கோர்த்து வலது பக்கம், அதாவது இடதுல கோர்த்து வலது பக்கம் எடுப்போம். ஆனால் பிக்கோ மிஷினில் நேராக கோர்ப்போம், நேராக கோர்த்து பின்பக்கம் எடுப்போம் நூலை. சரிங்களா, அது வந்து பிக்கோ மிஷினில் எம்ப்ராய்டரி மிஷினில் அப்படி தான் வரும். அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் எந்த இடத்துல நூலை கோர்க்குறீங்களோ அந்த இடத்துல கட்டாயமாக அந்த கோடு இருக்கணும். சரிங்களா, இது வந்து நிறைய தோழிகளுக்கு இந்த சந்தேகம் நிறைய இருக்குது. அதை வந்து நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுட்டா நிறைய பேருக்கு இது பயனளிக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் நுனியும் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊசியை மொத்தமாக நீங்கள் வாங்குறீங்களோ அல்லது ஒன்று ஒன்றா வாங்குறீங்களோ நீங்கள் தனித்தனியாக போட்டு வைக்காதீங்க. அதை வந்து இந்த நுனி வந்து எந்த இடத்துலையும் அடிபடாமல் இருக்கணும். அடிபடாமல் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சேஃப்டியாக செஞ்சு ஒரு பேப்பர்லேயோ கட்டாயமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேப்பரை மொத்தமாக வச்சு இப்படி கட்டி வச்சுக்கோங்க. ஊசி வந்து அந்த நுனி அடிபட்டாலே அதுக்கப்புறமா அந்த ஊசிக்கு வேலை இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறது எல்லாமே வந்து அந்த மாதிரி அடிபட்டுக்கிட்டே இருக்கும், த்ரெட்டு வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும்,
அதுவும் இல்லாமல் நீங்கள் தைக்கிற துணியோட அந்த இழைகளும் பிச்சு பிச்சு கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வரும். ஊசியை நீங்கள் ரொம்ப சரியாக பராமரிக்கணும், நுனிகள் தேயாத மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.